poor boy. He is suffering from lung cancer. Doctor, ad yaar report? Ajan, or youngster. Wow. அதான் உங்க ஏர் ஹோஸ்டஸ் பேபி இல்ல உங்க தங்கையோட சீஃப் ஹோஸ்டஸ் அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க குணமாறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா டாக்டர் ரெக்கவரி மெடிக்கலா இல்ல மேல இருக்கிறவன் தான் காப்பாத்தணும் இன்னும் அஞ்சாறு மாசம் தான் அவன் லைஃப் அதுக்கப்புறம் வாங்கோ டாக்டர் சங்கர் வாங்கோ உட்காருங்க உட்காருங்க தேங்க் யூ அம்மா சாவித்ரி வாமா யாரு வந்திருக்கா பாரு யாருப்பா அடே டாக்டர் மாமா சௌக்கியமா மாமா சௌக்கியமா இருக்கமா அம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் வெரி குட் என்ன செய்ற படிச்சிட்டு இருக்கேன் மாமா போய் படி போ போ சரி மாமா உயிர் கொடுத்த மாமாங்கறத குழந்தை மறக்கல பாத்தீங்களா குழந்தை மறக்கல நீங்களும் என் ஜென்மம் பூரா மறக்க மாட்டேன் மறந்தா தெய்வம் என்ன மன்னிக்குமா அம்மா என்ன இந்த நேரத்துல ஒண்ணு இல்ல நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல தேவியோட கல்யாணத்தை நடத்த முடியாது போல இருக்கு ஏ ஒண்ணு இல்ல ஒரே புள்ளியோட கல்யாணம் தனசேகரன் உடனே நடத்தணும் அவசரப்பட்டாரு நான் குறுக்க ஏதாவது சொன்னா தப்பா நினைப்போறோன்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன் முகூர்த்த தேதியும் வச்சாச்சு பத்திரிகையும் கொடுத்தாச்சு ஆனா இப்போ நீங்க குறிச்சு கொடுத்த கல்யாண தேதிக்குள்ள அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சீர்வரிசை செய்யவோ கல்யாணத்தை நடத்தவோ என்னால பணத்தை போட்ட முடியல அதனால அதனால நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தம் சரியில்லைன்னு நீங்களே சொல்லிடணும் எதையாவது காரணம் காட்டி முகூர்த்தத்தை இன்னொரு ஆறு மாசத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா தள்ளி போடுன்னு சுலபமா சொல்லிட்டேன் டாக்டர் ஆனா சாஸ்திர துரோகம் செய்யற மகாபாவத்துக்கு சர்வேஸ்வரன் நேக்கு தண்டனை தள்ளி போட மாட்டான் டாக்டர் ஜென்மம் பூராவும் உங்க உதவியை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதும் சாஸ்திரம் தானே அதை மீறினா தண்டனையே கிடையாதா டாக்டர் சாஸ்திரம் பெருசா வாக்கு பெருசான்னு நல்லா நினைச்சு பாருங்க சாஸ்திரம் தான் பெருசு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க குறிச்ச தேதியில தேவியோட கல்யாணம் நடக்க அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு நானும் உயிரோட இருக்க மாட்டேன் வர நில்லுங்க டாக்டர் உங்களை நெத்தாட்சியப்படுத்த எனக்கு மனசு இல்ல மனசும் வரல விஷம் குடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன் முகூர்த்தத்தை தள்ளி போட சொல்றேன் என்னமா அது சாமி திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற எனக்கும் ஒண்ணும் புரியலம்மா அதான் உங்களையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வரலான்னு இங்க வந்தோம் நான் பண்ணினது பெரிய பேசுகின்னு மனசார ஒப்புத்துக்கிறேன் அவசரத்துல ஏதோ பழைய பஞ்சாங்கத்தை பார்த்து நாளை குறிச்சிட்டேன் கல்யாணத்தை ஒரு ஆறு மாசம் தள்ளி போடலன்னா பையனுக்கு சாக்கியமே இல்லை அது சரி சுவாமி ரெண்டு சைட்லயும் பத்திரிகையை கொடுத்து ஊரே விளம்பரம் ஆயிட்ட பின்னால எப்படி நிறுத்த முடியும் நம்ம புள்ள உயிர் நிக்க வேண்டாமா அவாத்திலையும் பொண்ணு சுமுகிலே இருக்க வேண்டாமா இத பாருங்க நான் பண்ண தப்புக்கு நானே எல்லார் காலில் விழுந்து தேதி ஆறு மாசத்துக்கு தள்ளியாச்சுன்னு சொல்லிடுறேன் ஏன் தொழில் பாதிக்கப்பட்டாலும் அவாவாளுக்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் நிக்கமோல்லியோ நீங்க யார் காலையும் விழ வேண்டாம் நானே எல்லாருக்கும் சொல்லிடுறேன் உங்க தொழில் பாதிச்ச அந்த பாவம் என்ன சேரணுமா சங்கர் உனக்கு இதுல அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே நல்லது நடக்கும் தெரியும் போது எனக்கு என்ன சார் அப்செக்ஷன் அப்ப சரி சாமி நிதானமா பார்த்து தப்பு பண்ணாம ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்க நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் அம்மா முகூர்த்தத்தை தள்ளி போட்டிருக்கீங்களாமே ஏன் என்ன இது ஒண்ணு இல்லப்பா எலைய பெருசா போட்டு சமயம் சரியில்லைன்னா எப்படி அந்த மாதிரிதான் வெச்ச தேதி சரியில்லையா வேற தேதி மாத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் தேவி என்ன அம்மா என்னமா சொன்னாங்க முகூர்த்தத்தை தள்ளி போட்டாங்க எஸ்கியூஸ் மீ நல்லதோ கெட்டதோ முகூர்த்த தேதி தள்ளி போயிடுச்சு நாம அத பெருசா எடுத்துக்காட்டாலும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெருசா எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க இனிமே உங்க சந்திப்போ அதனால சின்ன தப்போ ஏற்பட்டா பாதிக்கப்பட போறது நீங்க இல்ல நாங்க தான் சோ நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாம இருக்கிறதா
ரெண்டு சேருக்கு நல்லது. நான் I'm sorry. நம்ம கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு ஏதோ சந்தேகம்னு லெட்டர்ல எழுதி இருந்தியே என்னது இது பஞ்சாங்க கொளாரே இல்ல யாரோ நமக்கு வேண்டாதவங்க பண்ண பிளானா இருக்குன்னு தோணுது டோன்ட் பீ சில்லி நமக்கு யார் எதிரிங்க இருக்காங்க இருக்காங்க முதல்ல இருந்தே அண்ணனுக்கு உங்களை பிடிக்காது தெரியுமா ஒருவேளை அவர்தான் இத குறுக்கு வழி பண்ணி இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கணும் பாபு என்ன பண்ணிட்டு இருக்க ஆமா யார் கூட வந்திருக்க அக்கா இல்ல நான் தனியா தான் வந்தேன் அக்கா கூட வரல ஓஹோ அக்கா கூட வந்திருக்கியா தேவி எங்க எனக்கு தெரியாது டேய் தெரியாது சொல்றா அக்கா அங்க ராஜாங்கள் கூட பேசிட்டு இருக்காங்க நான் எதுக்கு இந்த சாமிநாத சாஸ்திரியை போய் பார்க்கறேன் நடந்தது என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கறேன் ஓகே தேவி உங்க ரெண்டு பேரையும் நான் ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன் राजावा निकले उठारेंगो निक वचिटिंग कल्याण एपी उ सामिनाद शास्त्री नल कार्य ना कुछ तपे मुड़ा कल्याण तलिपोड़ वच्चय नहीं राजा अंद पढ़ पंचांग कदम सूमा वार्तें எங்களுக்கு வேண்டப்படாதவங்க யாரோ உங்களை சந்திச்சு உங்க கையில எதையோ தள்ளி ஈஸ்வரா கூட கேளுங்க உங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கல்யாண தேதியை தள்ளி போட சொல்லி இருக்காங்கன்னு நான் சொல்றேன் எதை யாரும் எனக்கு தள்ளல அதுக்காக நான் கல்யாண தேதியை தள்ளி போடல சர்க்காரல வேணா லஞ்சம் இருக்கலாம் ஆனா அந்த சாஸ்திரிகிட்ட லஞ்சம் இல்ல அப்பா யாருப்பா இவரே அன்னைக்கு வந்தாரே டாக்டர் மாமா அவரோட தம்பியா சனியனே போ உள்ள मरचु उल्याण कल्याण उपाचन அந்த நந்தி கடன் வேண்டாமா நேத்து என்ன விஷயம் ராஜா நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு இந்த கல்யாணத்தை தள்ளி போட சொன்னது உங்க அண்ணன் ஐயரே சொல்லிட்டாரு காரணம் காரணம் நமக்கு தேவையில்லை காரியம் தான் முக்கியம் ஒரிஜினலா நல்ல நாள்ல தான் நம்ம கல்யாணம் நடக்கறதா இருக்கு அதே மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும் லுக் ஏ தேவி கரெக்ட்டா 9:30க்கு எல்லாம் நாளைக்கு நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்துரு ஓகே நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது ஓகே Hi, baby. Hi. Thank you for coming. येन्ने राजा, वडने वान टेलीफोन पढ़ने, येन्ने समाचारों? साधारण समाचारम नहीं। इन्नी की, उंगो वरे आल तलमेले, यानक कंदेविक्कन कल्याणम, वेर येदुम पैसा देंगे confirmed. येन्ने सोल रहे, नेजम आवा? नेजन, सर. राजा, 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 राजा. अयो अयो राजा राजा अयो राजा 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 वापा नम्बर डाक्टर तो बोला वापा आधा लाभ पर बात करा कम कम ऑन मेरी कमिंग डॉक्टर Yes, come in. Thank you. Hello, baby. Hello, doctor. Hello, Raja. Hello. Parvaliye, ye pera correcta ne aavachirukingle.
பேரை என்னால மறக்க முடியாது ராஜா. Very easy name to remember. டாக்டர் ராஜா முன்ன மாதிரியே திடீர்னு ரத்த வாந்தி எடுத்துட்டான். ஓ ஏற்கனவே நீங்க ரிப்போர்ட் தரதா சொன்னீங்களே. ஆமா ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைண்ட்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க டாக்டர். அது அது அதுல வந்து நதிங் சீரியஸ். நான் ஒரு மருந்து தரேன், கொஞ்சம் வரீங்களா? நீங்க உட்காருங்க.